இது நோ ஆயில் நோ ஃபேட் கிரில் பார்ட்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ப்ரிங் சீசன் வந்துட்டாலே யூஎஸ்ல எல்லாருக்கும் கொண்டாட்டமாக இருக்கும். ரோஸ் எல்லாம் பூத்து குலுங்கும், மரம்லாம் வந்து துளிர் விடும், பச்சை பச்சையாக இருக்கும். எல்லோரும் பேக்கெட் பை விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நாங்கள் வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசனோட ஸ்டார்டிங்கில் முதல் விஷயமா பண்ணது கிரில் பார்ட்டி. ஏன்னா இப்போ தான் வெளியில் போய் நம்ம வந்து கிரில் பண்ணுறதுக்கு வெதர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எங்களோட பேக்கெட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கிரில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். பாருங்கள், இதுதான் இந்த கிரில்லு. இதில் மேலே வந்து ஆயிலெலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம மேரினேட் பண்ண ஐட்டம்ஸை பார்க்கலாம். சிக்கன் லெக்ஸு, சிக்கன் ப்ரெஸ்ட்டு, அப்புறம் ஷ்ரிம்ப்பு, ப்ரான்ஸு, அப்புறம் சிக்கன் பேட்டி. அது இல்லாமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபிஷ்ஷு, வெஜிடபிள்ஸு, அதெல்லாம் நிறைய மேரினேட் பண்ணி கொண்டு வந்தாங்க, கார்ன் அதெல்லாமே. ஸோ அதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி போடுறோம், எப்படி அவுட்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ பாருங்கள். இப்போ நான் சிக்கனை வச்சுட்டு அதில் வந்து ஆயிலும் அதுக்கு மேலே எதுவுமே போட மாட்டேன். அதை நான் கிரில்லை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 300-400 ஃபாரன்ஹீட் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதில் வந்து ஒரு 10 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுவேன். அதுக்கப்புறம் தானாக வந்து அதுக்குள்ளேருந்து அந்த ஆயில் வெளியில் வந்து அதுவே வேக வச்சு அந்த கிரில்லை வந்து நம்ம ஃப்ரை பண்ண அளவுக்கு டேஸ்ட்டாக கொண்டு வரும். அதுதான் இந்த கிரில்லோட ஸ்பெஷாலிட்டி. இதில் சிக்கன் மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு, அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி, மஷ்ரூம், ஈவன் பைனாப்பிள் அதெல்லாம் கூட வச்சு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கார்ன் அதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக அவிச்சு சாப்பிட்ருக்கோம், ஆனால் கிரில் பண்ணி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் குக் பண்ணி நம்ம டேஸ்ட்டும் மாறாமல் ஃப்ரை பண்ண அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.